ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கேலரிஸை எப்படி பர்ன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கேலரிஸ்னால் என்னென்னு உங்களுக்குள்ள ஒரு க்வெஸ்டன் இருக்கலாம். சி, கேலரிஸ்ன்றது ஒரு எரிசக்தி. நம்ம பாடி வந்து ஒரு இன்ஜின் வச்சுக்கிங்களேன், ஒரு இன்ஜின். அந்த இன்ஜினுக்கு ஆயில் போட்டால் தான் அது ஓடும். அதே போல் தான் நம்ம பாடிஸில் நம்ம எடுக்கிற ஃபுட்டில் கேலரிஸும் இருக்கும், காப்ஸும் இருக்கும். இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக டச் பண்ணுறேன். கேலரிஸ் இருந்து என் உடம்பு இயங்குறதுக்கான ஒரு எரிசக்தி. அப்போது இந்த கேலரிஸ் இந்த எரிசக்தியாக நான் மாற்றாமல் போனேன்னா அதுதான் ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு சுகர் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அதுதான் என் உடம்புல கொழுப்பாக மாறுது. ஓகே, கொழுப்பு ஒரு எரிசக்தி தான். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இந்த கேலரிஸ் இந்த எரிசக்தியை நான் இந்த கேலரிஸை நான் எப்படி எரிசக்தியாக மாற்றுறது அப்படின்றத குறித்து தான் இனி நான் உங்களோட பேச போகிறேன். ஓகே, அப்போ இதை எரிசக்தியாக மாற்றுறதுக்கு எனக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி ரொம்ப அவசியங்க. அப்போ நான் எதெல்லாம் செய்யலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா என்ன கொடுக்க போகிறேன்னா, நான் ஜிம்மில் போய் பண்ணுமா அப்படின்றத விட வீட்லேயே பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு காரியம் தான் டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பிரிஸ்க் வாக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெர் மினிட்டுக்கு 5 calories நான் பர்ன் பண்ணுறேன், அதை எரிசக்தியாக வெளியே கொண்டு வரேன். 30 minutes பண்ணுறேன் அப்படின்னா 150 calories, 150 கலோரிகளாக நான் அதை எரிசக்தியாக வெளியே கொண்டு வரேன். 1 hour பண்ணுறேன் அப்படின்னா 300 calories நான் வெளியே எரிசக்தியாக கொண்டு வரேன். இதுதான் நீங்கள் பிரிஸ்க் வாக் பண்ணுறது. அதே நீங்கள் வந்து ஜம்ப் ரோப், அதாவது நம்ம ஸ்கிப்பிங் சொல்லுவோம்ல, ஸ்கிப்பிங் பண்ணால் ரொம்ப டிஃப்ரெண்ட் பிரிஸ்க் வாக்குக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்கள் ஏன்னா கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணுறீங்க. இன்டென்ஸாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதே ஸ்கிப்பிங் பெர் மினிட்டுக்கு நீங்கள் 10 calories பண்ணுவீங்க, அதே 30 minutes பார்த்தீங்கன்னா 240 போயிடும், 540 1 hour வந்துடும். இப்போ ஜம்ப் ரோப்புக்கும் பிரிஸ்க் வாக்குக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் பிகினராக இருக்கவங்க, புதுசாக இருக்கவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ஜம்ப் ரோப் போக முடியாது. நீங்கள் பிரிஸ்க் வாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜம்ப் ரோப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைன், இது ரெண்டுமே என்னால் பண்ண முடியாதுங்க, நான் வீட்டில் இருக்கிற, நீங்கள் கார்டனிங் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் கார்டனிங் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுவும் அதே போல் தான், பிரிஸ்க் வாக் மாதிரி பெர் மினிட்டுக்கு 5 calories, 30 minutes 150, 1 hour 300 calories. அப்போ இந்த 300 into 6 days நீங்கள் போட்டிங்கனாலே 2000 calories கிட்டே உங்களுக்கு வந்துடும். அந்த 2000 calories நீங்கள் எரிசக்தியாக மாற்றி வெளியே கொண்டு வரும்போது உங்கள் பாடி இன்டர்னல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய கார்டியோவெஸ்குலர் சம்மந்தமான காரியங்கள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். உங்களுடைய மூச்சு, நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க இறங்குறீங்க அப்படின்னா ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதெல்லாம் மாறும். நீங்கள் சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமா இந்த கேலரிஸை பர்ன் பண்ணும்போது உங்கள் உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜான ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறீங்க. ஸோ இதுதான் இந்த கேலரிஸை பர்ன் பண்ணுறதான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பெர் வீக் நான் 2000 calories பர்ன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே நீங்கள் மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆகுன்றத நீங்களே யோசிங்க. உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அப்போ அந்த கேலரிஸை எரிசக்தியாக மாற்றுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த கேலரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதை எரிசக்தியாக வெளியே விடலை, எரிசக்தியாக வெளியே விடலை அப்படின்னும்போது அது எனக்கு என்ன ஆகும்னா சுகராக கன்வெர்ட் ஆகும், அதுதான் சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகும். அந்த சர்க்கரையாக கன்வெர்ட் ஆன சில நாட்கள், ஒரு 2-3 days 4 days அந்த மாதிரி நான் திருப்பி அதை எரிசக்தியாக வெளியே கொண்டே வரலை அப்படின்னும்போது அது எனக்கு ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆகும். அப்போ அந்த ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆகும்போது தான் நம்ம திடீர்னு நினைப்போம், என்னடா நான் நல்லா தானே இருந்தேன், ஒரு 6 months 1 இயருக்கு முன்னாடி நான் நல்லா தானே இருந்தேன், எப்படி திடீர்னு எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சுது அப்படின்னா, நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி உங்களை அப்படியே நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஒன்று நீங்கள் ஆஃபீஸ்க்கு நடந்து போவீங்க இல்லை நடந்து வருவீங்க, எங்கன்னா வெளியே போவீங்க, உங்களை கொஞ்சம் பிஸியாகவே வச்சுருந்துருப்பீங்க, அப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காது. பட் நீங்கள் ஒரு சீட்டில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா உங்கள் கேலரிஸை நீங்கள் வெளியே கொண்டு வரலை, அதுதான் இதுக்குரிய பிரச்சனை. அப்போது அந்த கேலரிஸை எரிசக்தி, அதுதான் எரிசக்தி, நான் வெளியே கொண்டு வரணும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் அந்த எரிசக்தியை வெளியே கொண்டு வருவீங்க நான் நம்புகிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு ப்ரோக்ராமில் திரும்பவும் சந்திக்கிறேன்.